தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் புதுச்சேரி மற்றும் தெலங்கானாவின் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜக சார்பில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது ராஜினாமா செய்ததை தமிழரசை உறுதி செய்துள்ளார். ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை இரு மாநிலங்களில் மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தொடர்ந்து தடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் அவர் மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை, நெல்லை, குமரி அல்லது புதுச்சேரியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2019 தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.